Hello everyone, welcome to our channel. In the video, la 10th standard NCERT Maths Chapter 7 Coordinate Geometry la Exercise 7.3 la Introduction paaka porom. The 7.3 introduction la vandu namba enna formula paaka porom na area of the triangle formula vandu paaka porom. Area of the triangle nammalku theriyum half into base into height. Ipo A, B, C irundhuchuna area of the triangle vandha enada half area of triangle half into base into height base na bc varum height vandha inda point that is ad idha vandha height of the triangle so half into bc into height vandha ad இப்படிதா வந்து நம்ம எழுதுவோம் இப்போ இதே கோஆர்டினேட்ஸ் கொடுத்திருந்தாங்கனா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா half into x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2 இப்போ வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கோஆர்டினேட்ஸ் வச்சு எழுதணும் அப்படினா நம்ம இப்படி தான் எழுதுவோம் இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படினிட்டு பார்க்கலாம் இப்போ ட்ரையாங்கிள் இருக்கு இதோட 3 பாயிண்ட்ஸ் இப்போ இது A B and C இப்போ நமக்கு தெரியும் இது x1 y1 இது x2 y2 and இது x3 y3 இப்போ இப்போ x1 இருக்கும் போது நமக்கு இங்க என்ன வரும்னா y2 and y3 வந்து நம்ம இங்க எழுதிப்போம் that is இதோட ஆப்போசிட்ல இருக்குல இப்போ இங்க இங்க x1 இருக்குனா இங்க y2 இதோட y கோஆர்டினேட்ஸ் மட்டும் எழுதிப்போம் y2 and y3 அதே மாதிரி இப்போ x2 எழுதும் போது இப்போ x2 into இங்க என்ன இருக்கு y3 and y1 இந்த y3 minus y1 போட்டுப்போம் அதே மாதிரி இப்போ x3 இருக்கும் போது இங்க x3 இருக்கு அப்போ இதோட y கோஆர்டினேட்ஸ் வந்து எடுத்து எழுதிப்போம் தட் இஸ் y1 y2 இது வந்து நான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் சோ என்ன ஃபார்முலா லெந்தியா இருக்கறதால சில பேருக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் அதனால ஈஸியா வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்லி தரேன் இது வந்து மெத்தட் கிடையாது இது வந்து நான் ஒரு க்ளூ மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கறேன் இப்போ x1 அப்படி இல்லட்டினா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்க first half into ipo x1 ezhudikonga plus x2 plus x3 idu moonu ezhudittona ipo adutathu inga enna varum 1 ku apra enna varum bracket la varradhu eppome y coordinates ah dhaan irukum adha matta nyabam vechukonga ipo x1 ku apra enna varum 1 ku apra enna varum 2 and 3 varum so y2 minus y3 அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ அடுத்தது இங்க என்ன இருக்கு x2 இருக்கு அப்ப 2 க்கு அப்புறம் என்ன வரும் 3 and 1 வரும் so y3 minus y1 இப்போ அடுத்தது இங்க 3 இருக்கு அப்ப 3 க்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுவோம் 1 and 2 எழுதுவோம் so y1 minus y2 இப்படியோ ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபார்முலாவை இல்லட்டினா இப்போ இங்க இப்போ எப்பமே நம்ம x1 எடுத்துக்கும் போது அதோட ஆப்போசிட்ல இருக்க y கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம எழுதிப்போம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ இங்க x1 இங்க எடுத்துக்கறோனா அதோட ஆப்போசிட்ல இருக்க y கோஆர்டினேட்ஸ் என்னது y2 and y3 அத மட்டும் நம்ம எடுத்து இங்க எழுதிக்கிறோம் அதே மாதிரி இப்போ இங்க x2 இருக்குனா இப்போ x2 ஓட ஆப்போசிட்ல இருக்க y கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்கு y கோஆர்டினேட்ஸ் y y y1 and y3 அதே மாதிரி x3 ஓட ஆப்போசிட்ல இருக்கிற அதோட y ஆப்போசிட் சைடுல இருக்கிற அதோட y கோஆர்டினேட்ஸ் மட்டும் எடுத்து போறோம் தட் இஸ் y1 and y2 இப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு மெத்தட் மூலமா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா வந்து நம்ம எழுதிக்கலாம் இப்போ அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் 7.3 ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்
whose vertices are இப்போ வந்து ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இந்த இந்த குவாடினேட்ஸ் பாயிண்ட்ஸை வச்சு வெர்டிசஸோட குவாடினேட்ஸை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் தட் இஸ் இப்போ இது வந்து ட்ரையாங்கிள் அப்படின்னா இதோட குவாடினேட்ஸ் ஏ வி அண்ட் சியோட குவாடினேட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 2, 3 -1, 0 அண்ட் 2, -4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க இப்போ இதை வச்சு நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம் இது நம்மளோட x1 y1 எப்பவுமே வந்து எழுதிக்கோங்க அப்போ எப்படி ஈஸியாக இருக்கும் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு x3 y3 இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு x1 இன்டு y2 - y3 பிளஸ் x2 இன்டு y3 - y1 பிளஸ் x3 இன்டு y1 - y2 இப்போ அப்படியே வந்து இந்த x1 y1 வேல்யூஸில் நம்ம அப்படியே இந்த குவாடினேட்ஸ் பாயிண்ட்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போது ஹாஃப் இன்டு x1 வந்து நம்மளுக்கு 2 y2 - y3 y2 0 -3 ப்ளஸ் x2 வந்து -1 y3 -y1 y3 வந்து -4 -y1 வந்து -3 ப்ளஸ் இப்போ x3 2 இன்ட்டு y1 வந்து 3 - 0 இப்போ ஹாஃப் இன்ட்டு 2 - -3 ப்ளஸ் -1 - -7 ப்ளஸ் 2 - 3 இங்கே வந்து y3-ஓட வேல்யூ -4 நான் வந்து இங்கே 3 போட்டுட்டேன் ஸோ -4 வந்து +4 ஆகிடும் -(-) ப்ளஸ் ஆகிடும் ஸோ வெறும் 4 தான் வரும் +4 இப்போ ஹாஃப் இன்ட்டு 2 - 4 = 8 ப்ளஸ் -1 - -7 -(-) ப்ளஸ் ஆகிடும் ஸோ +7 வரும் 2 3s are 6 இப்போ ஹாஃப் இன்ட்டு 8 + 7 = 15 15 + 6 = 21 ஸோ 21/2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இப்போ இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ்க்கு வெர்டிசஸோட குவார்டினேட்ஸ்க்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து இதுதான் 21/2 ஸ்கொயர் யூனிட்ஸ் இப்போ நம்ம அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் இப்போ செகண்ட் சப்டிவிஷன்லேயும் அதே மாதிரி தான் இப்போது ட்ரையாங்கிள் இது ஏ பி அண்ட் சி இதோட குவார்டினேட்ஸ் -5, -1 -5 அண்ட் 5, 2 இப்போ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹாஃப் இன்ட்டு x1 இன்ட்டு y2 -y3 ப்ளஸ் x2 இன்ட்டு y3 -y1 ப்ளஸ் x3 இன்ட்டு y1 -y2 இப்போ நம்மளோட இது x1 y1 இது x2 y2 அண்ட் x3 y3 இது நம்ம ஏ இது பி அண்ட் இது சி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான் இப்போது ஹாஃப் இன்ட்டு x1 -5 y2 வந்து -5 அண்ட் y3 இங்கே மைனஸ் இருக்குது ஸோ -y3 வந்து 2 ப்ளஸ் x2 3 y3 -y1 y3 வந்து 2 -y1 இஸ் -1 ஸோ -(-) +1 இப்போ அடுத்தது ப்ளஸ் x3-ஓட வேல்யூ 5 இன்ட்டு
y1 minus y2, y1 வந்து minus 1, y2 minus 5. So, minus of minus 5 வந்து plus 5 ஆயிடும். இப்போ, half into minus 5 into minus 7 plus 3 into 3 plus 5 into 4. Half into minus plus ஆயிடும். So, 5 into 7, 35 plus 3 into 3, 9 plus 5 fours are 20. 35 plus 20, 55. 55 plus 9, 55 plus 9, 64. இப்போ 2 1s are, இது 2 3s are and 2 2s are. So, நம்மிலுக்கு என்ன கடைக்குதுனா, 32 square units கடைக்குது. எப்பமே வந்து area கண்டுபிடிக்க சொன்னாங்கனா, square units எழுதுனோ, இல்லட்டினா, அதுக்கு mark வந்து கமி பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.